தீபாவளி ஸ்பெஷல் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் வீட்டில் எக்கச்சக்க சக்கமான அதாவது ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் நம்ம என்னென்னவோ காரம் எல்லாமே பலகாரம் எல்லாமே பண்ணுவோம் அதுதான் நம்மளோட வழக்கம் ஸோ இப்போவே எல்லா ஸ்வீட்ஸும் மிக்சராக இருக்கட்டும் முறுக்காக இருக்கட்டும் எல்லாமே இப்போவே பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக தீபாவளிக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் ஸோ நான் அதுக்கு புள்ளியார் சுழியாக ஆரம்பிக்க போகிறது லட்டு நம்மளோட ஸ்பெஷல் பூதி லட்டு தான் இந்த வாட்டி நான் பண்ணி காட்ட போகிறேன் சூப்பர் இன்க்ரீடியன்ஸை விட குட்டி 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 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்டே வேறு மாதிரி வரும் ரொம்ப நல்லா வரும் ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம் பூந்தி லட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடலை மாவு 2 கப் சுகர் சர்க்கரை 2 கப் சாஃப்ரான் குங்குமப்பூ தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெய் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் ஒலந்த திராட்சை ரேசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு 4 கார்டமன் ஏலக்காய் 4 மில்க் பால் 1 கப் சால்ட் 1 பிஞ்ச் ஓகே இப்போ இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை உலந்த திராட்சை இது ரெண்டுத்தையும் முதல் எண்ணெய் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல 2 ஸ்பூன் நெய் விடுறேன் இப்போ நீங்கள் இந்த நெய்யை வந்து வேஸ்டே இல்லை இந்த நெய் நம்ம இதோட சேர்த்தே நம்ம லட்டுவில் இதை ஆட் பண்ணிடலாம் ஸோ முந்திரியும் திராட்சையும் திராட்சை நல்லா உப்பட்டும் அதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு ஸோ உப்பினதுக்கப்புறம் இதை இறக்கிடலாம் பாருங்க திராட்சை நல்லா உப்பிடுச்சு ஸோ முந்திரி ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனோன்னு அவசியம் இல்லை திராட்சை நல்லா உப்பினா போதும் அதனால தான் ரெண்டுக்குமே சேர்த்து போடுறேன் ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம் ஸோ அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாண்டிலியை எப்போவுமே எடுத்துக்கோங்க அது நீங்கள் எத்தனை கப் பண்ணுறதாலும் இருந்தாலும் சரி நான் இப்போ உங்களுக்கு 2 கப் அளவு நான் சொல்ல போகிறேன் பட் நீங்கள் 1 கிலோ பண்ணுறதா இருந்தாலும் பெரிய பாண்டிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இல்லை 1 கப் எடுத்துக்கிட்டாலும் பெரிய பாண்டிலி எடுத்திங்கன்னா பூந்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இண்டாலியம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த பாண்டிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் எண்ணெய் தீபாவளி பக்ஷணங்கிறதுனால எண்ணெய் வேஸ்ட் ஆகுமே நினைக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ஒரு தடவை ஒன்று ஒன்று நான் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் பண்ணும்போது இந்த எண்ணெயை வந்து மிக்சர் பண்ணும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே நாளில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் அண்ட் ஒன்று ஒன்றுமே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவு தேவையோ அந்த அளவு தானே பண்ண போகிறோம் ஸோ எண்ணெய் வந்து வேஸ்டே ஆகாது இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதுக்கு நடுவில் நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் இப்போது என் வீட்டு இந்த டம்ளரில் தான் நான் அளவெடுக்க போகிறேன் ஸோ 2 டம்ளர் கடலை மாவு இப்படி நல்லா தலையை தட்டாமல் எடுத்துக்கோங்க பூந்திக்கு சலிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது 2 டம்ளர் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு 1 டம்ளர் பால் அப்புறம் 1 பிஞ்ச் உப்பு இப்போ இதை பொறுமையாக முதல் கலக்கலாம் இந்த மாதிரி கேக் பிளண்டரே எடுத்துக்கோங்க ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ 1 டம்ளர் பால் கலந்துருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்ல மாவு வந்து ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் கரண்டி எடுத்து ஊற்றுற அளவுக்கு ஸோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம்
நீங்கள் பிளெண்டர் வச்சு பண்ணுறதுனால லம்ப்ஸே வராது, ஈஸியாக வந்து மாவு வந்து கரைஞ்சிரும். இன்னும் கூட கூட தண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் லேசாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துக்கோம் இது வரைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை பிளெண்ட் பண்ணியாச்சு. என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் அதில் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் காயலை, ஸோ பொறுமையாக தான் மேலே வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் காஞ்ச உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு, நம்ம மாவு ரெடி ஆயாச்சு. இப்போது இந்த மாதிரி கரண்டியில் தான் நான் பண்ண போகிறேன், பூந்தி கரண்டி இது கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்னாடி வந்து ஹோலும் ஃப்ரண்ட் ஹோலும் ஒரே சைஸில் தான் இருக்கும். பூந்தி கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹோல் வந்து பெருசாக இருக்கும், பின்னாடி ஹோல் வந்து குட்டியாக இருக்கும். பட் இந்த கரண்டிலையும் பண்ணலாம், அதனால தான் நான் இதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியில் பாதி கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றுக்கலாம், பொறுமையாக விடுங்க, அவசரமே இல்லை. ஸோ தட் பூந்தி தானாக மேலே வரத்துக்கு டைம் அழகாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நான் சிம், அதாவது சூடானதுக்கப்புறம் சிம்மில் தான் வச்சு நான் சமைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மீடியம் லெவலில் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சீக்கிரம் பூந்தி வந்து கலர் மாறிடும். ஸோ நம்மளுக்கு கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நீங்கள் பூந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈட் பூந்தி ரெடி ஆயாச்சு, பாருங்கள் நல்லா வந்தாச்சு. இந்த மாதிரி ஜல்லட கரண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பூந்தி வந்து லட்டுக்கு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம பால் கலந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே அதில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு பிடி எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் பூந்தி விடும்போது ஷேப்பில் வராத விஷயங்கள் சில கொஞ்சோண்டு வரும், மேக்ஸிமம் சம்டைம்ஸ் ரொம்ப எண்ணெய் சூடாயிருச்சுன்னா கீழே போய் ஒட்டிக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு பிடிக்கி ஒரு லட்டு சைஸ் பிடிக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது பண்ணிவிட்டு நம்ம சக்கரை எப்படி பாகு எப்படி காய்ச்சதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பூந்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் லவங்கம், ஒரு 4 லவங்கம். நார்மலாக நேராக லட்டுல சேர்ப்பாங்க, அப்படி சேர்த்தோன்னா வாயில் மாட்டோம். அதுக்கு பதில் இந்த பூந்தியோட அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைஞ்சிருச்சு பாருங்க, லவங்கமும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் மட்டும் இருக்கும் பட் அரைஞ்சி வந்துடும். சரி, பூந்தியும் அரைச்சி எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ சக்கரபாகு, சக்கரபாகுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 2 டம்ளர் சர்க்கரை. ஸோ இந்த பாகு தான் ரொம்ப முக்கியங்க. ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப பார்த்து செய்யணும். ஸோ இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஈஸியாக கம்பி பதம், அந்த ஒரு கம்பி பதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 2 டம்ளர் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு 1 டம்ளர் தண்ணி நல்லா நம்ம சக்கரை அப்படியே கரைஞ்சி இருக்கணும், ஃபுல்லாக உள்ள வந்து க்ளோஸ் ஆகி சக்கரை ஃபுல்லாக வந்து தண்ணியால் கம்ப்ளீட்டாக இதாக இருக்கணும். நல்ல ஏலக்காவை தட்ட போகிறேன், அப்போதான் எசன்ஸ் நல்லா இருக்கும்.
ஏலக்காவை நல்லா தட்டியாச்சு இப்போ இந்த ஏலக்காவை இதல போட போறோம் கூடவே நம்ம குங்குமப்பூ तो नाले स्मेल बाढ़ते का है ना कुंगफू बैंड होना पोटे क्लांस से लपेट बैंड आना है ना कुंगमा पू अवॉइड पाइट का इन्हों पाग रेडी आ गए हैं पार ने एक और अदर अदर कुंज नूल पुरछ माधुरी बंद रखे आन आलू कुंज टाइम आ गया इन्हों और फाइव मिनट्स से ना पाग रेडी आ गए एक बाती ना छात्रे तरनी बंद ड्रॉप आगाम कंटिन्यूसा नूल मादे पिछड़ना कमी पदवा नंबर अदल पोकण पाग रेडी आना पाग एपी टेस्ट पड़पोना इंडिये इत पाग विटपोन विटिंगना पांग अब नम्बर पाग वो उंड पिट वरण नोड़ கூடவே அரைச்சு வச்சிருக்கிற பூந்தி சோ இதெல்லாம் ரெடி ஆயாச்சு இப்ப பாகு நமக்கு ரெடி ஆனோனே இதல கொஞ்ச நேரம் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கலர போறோம் சோ 10 நிமிஷம் இதல ஊத்த போறோம் கூடவே கல்கண்டு நல்ல ஒரு 3 ஸ்பூன் போட்டா போதும் இப்போ இதுக்கு அப்புறம் நமக்கு பாக் ரெடி ஆனோனே இதல ஊத்தி நம்ம கலர போறோம் சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சோ பாக் ரெடி ஆனோனே இதல ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஆறனதுக்கு அப்புறம் நல்ல சூடு ஆறனதுக்கு அப்புறம் தான் லட்டு பிடிக்க போறோம் ஓகே சோ இதல நம்ம இந்த பாக் விட போறோம் போதே பாத்தீங்கன்னா நல்ல சேந்துரும் ஒட்டிக்கும் இத நல்ல கலரி விட்டுட்டு மூடி வெச்சிரலாம் சோ இப்போ இத மூடி வெச்சிரலாம் நம்மளோட பூந்தி லவ்டு எவ்வளவு அழகா வந்தது நீங்களே பாத்தீங்க இந்த ஸ்மால் டிப் என்னன்னா இந்த பூந்தி லட்டுக்கு பால் நம்ம பால் கலக்கிறதுனால கண்டிப்பா இதுல ஒரு கசப்பு தன்மை சம்டைம்ஸ் நம்ம கடலை மாவு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கசப்பு தன்மை வர சான்சஸ் இருக்கு சோ அத அவாய்ட் பண்ணா பால் நீங்க கலந்தீங்கன்னா அதே மாதிரி பூந்தி லட்டு எப்பவுமே சாஃப்ட்டாவே இருக்கும் ஒரு மாதிரி அந்த நம்ம கலரறோம் இல்லையா லட்டு பிடிக்கிறோம் இல்லையா அப்ப வந்து உங்களுக்கு சேந்து வரும் பால் நீங்க போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாலுக்குன்னு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு அந்த டேஸ்டும் நல்லா இருக்கும் நீங்க இந்த லட்டு சாப்பிடும்போது சோ இதுதான் இந்த வீடியோ கனெக்ட் எனிவே தேங்க் யூ சோ மச் இன்னும் நிறைய நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸோட உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன் தேங்க் யூ ஃபார் வியூவிங் கீப் ஸ்மைலிங் அண்ட் பை பை